நான் திருச்சி சிறையில் இருந்த பொழுது 3400 கைதிகள் கொண்டிருந்தார்கள். அந்த 3400 கைதிகளில் 2400 கைதிகள் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் என்னுடன் சிறையில் இருந்தார்கள். திருமால இரண்டு பேர் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அந்த விடுதலை சிமய சேர்த்த அமைப்பிலே எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கின்றால் தெரியுமா? ஜான் பாண்டியன் வீட்டிற்கு 10 அமைச்சர் போறாயா, 10 அமைச்சர் போய் கையை கட்டி உட்கார்ந்துருக்கான். என்னையா கொடுமை இது? ஜான் பாண்டியன் அவ்வளவு பெரிய ஆளாயா, 10 மந்திரி போய் அவர்கிட்ட கையை கட்டி நிக்கிற அளவுக்கு அவர் என்னையா தெரியாது? ஜான் பாண்டியன் வீட்டுக்கு போய் பிச்சை எடுப்பது எந்த வகையிலே நியாயம்? மதுரை விமான நிலையத்திற்கு தேவருடைய பெயரை நீங்கள் அக்டோபர் 30 சூட்ட வேண்டும். சூட்டவில்லை என்றால் தர்மா போராட்டம் நடத்திய காட்டுவோம். எடப்பாடிக்கா நீங்கள் பயப்பட போகின்றீர்கள். இன்று இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களை கண்டால் நீங்கள் பயப்பட போகின்றீர்கள். வரட்டும், பிடிச்சி இந்த ஸ்ரீதர் வாண்டியார் உள்ளார வைக்கின்றோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாங்களும் அதை காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு அன்பு தம்பி வரிஞ்சூர் செல்வம் கூறியது போல நானும் 2 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். திருச்சி சிறையிலே 1 ஆண்டு காலம் இருந்தேன். சென்னை சிறையிலும் 1 ஆண்டு காலம் இருந்தேன். ஆனால் சென்னை சிறையிலே நம்முடைய சேரா இருந்தார், அவருக்கென்று ஒரு வார்டு உண்டு. அதே போல வீரமணிக்கு உண்டு, மற்ற வெள்ளையரவி போன்றவர்களுக்காக ஒரு ஒரு வார்டு உண்டு. இன்றும் கூட திருநெல்வேலி மத்திய சிறைக்கு சென்றால் நீ உள்ளே நுழைந்தவுடன் எந்த ஜாதி என்று கேட்டுவிட்டு நீ தேவரா, நீ தேவர் பிளாக்குக்கு போ, நீ தாழ்த்தப்பட்டவனா அந்த பிளாக்குக்கு போ, நீ நாடாரா நாடார் பிளாக்குக்கு போ என்று பிளாக் வாரியாக பிரித்துதான் இன்றும் அந்த திருநெல்வேலி சட்டம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையில இன்னும் உண்டு. அதே போல நான் திருச்சி சிறையில் இருந்த பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை பார்த்தேன். 3400 கைதிகள் கொண்டிருந்தார்கள். அந்த 3400 கைதிகள 2400 கைதிகள் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் என்னுடன் சிறையில் இருந்தார்கள். என்னை கொண்டு போய் சிறையில் அடைக்கும் போது என்னை தனியாக க்ளோஸ் பிரிசன் சிபி என்று சொல்லக்கூடிய சிறையில் அடைந்தார்கள். அந்த பயில 180 சாராய மிசால் இருக்கக்கூடிய காடுவெட்டி குருவ சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நானே எந்த வழக்குக்காக சிறைக்கு சென்றேன் என்று உங்களுக்கு தெரியும். என்னை சிறையில் அடைக்க வேண்டும் யார் என்ற போராட்டம் செய்தார்கள் தெரியும். அந்த 180 பேர் இருக்கக்கூடிய சிறையில என்ன மட்டும் ஒரு தேவரை தனியாக அந்த சிறையில் அடைத்தார்கள். ஆனால் அங்கு இருந்து அத்தனை பேரும் என்னை யாரும் எதிர்க்க முடியாத அளவுக்கு இருந்து 2500 தேவர் சமுதாய கைதிகள் அங்கு இருந்து எனக்கு அரணாக எனக்கு காவலாக இருந்து காப்பாற்றி அனுப்பார்கள். அத்தனை பேரும் நான் சிறையில் இருந்து விடுதலை ஆகின்ற பொழுது அந்த 3600 பேரும் சிறை வாசல் வரை வந்து என்னை வழி அனுப்பினார்கள். ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏழை எளியவர்களை நான் வெயில் எடுத்து விட்டேன். நீங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்களும் வழக்கறிஞர்களும் இன்றும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்னும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். வெயில் எடுப்பதற்கு வசதி இல்லை, அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு வசதி இல்லை, குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வசதி இல்லை, அடுத்த வேளை சாப்பாடு கூட குடும்பத்துக்கு வழி இல்லாமல் இருப்பவர்களாம் சிறையிலே வாடி வதங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் முதலில் அவர்களுக்கு ஜாமீன் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்றுதான் வரிச்சூர் செல்வம் சொன்னார். ஏனால் அவரும் சிறையில் இருந்தவர்தான், நானும் சிறையில் இருந்ததுதான். சிறையில் இருக்கக்கூடிய நிலையை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் என்ற நிலையிலே அவர் மிக அற்புதமாக சொன்னார். இன்னும் ஒன்று கூட சொல்லுகின்றேன், தாழ்த்தப்பட்ட சமுதாய அமைப்புகள் எல்லாம் இன்று வலிமையாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்றால் குறிப்பாக விடுதலை சிறுத்தையை எடுத்துக் கொள்ளுங்களேன். அந்த விடுதலை சிறுத்தை அமைப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் எல்லா மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் அத்தனை பேருமே யாராவது ஒரு வழக்கறிஞர் அதில் முக்கிய பொறுப்பில் இருப்பார். முக்கிய பொறுப்பில் இருந்து அவர்கள் வழக்கு தொடுக்கும் போது அந்த PCR சட்டம் பாய்கின்ற வகையிலே அந்த புகாரை எழுதி FIR வழக்கு அந்த காவல்துறை அதிகாரிகளிடம் வழங்குவது அவர்கள் வழக்கமாக உண்டது. நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர் அங்கே செல்லுகின்ற போது என்னை தள்ளினான், என்னை அடித்தான் என்று சாதாரண அந்த சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சிறு வழக்காக அந்த வழக்கு அமைந்து விடுகின்றது. அதைதான் சொல்லுகின்றேன், இன்று விடுதலை சிறுத்தை மிகப்பெரிய அமைப்பாக இருக்கின்றது. திருமாவளவன் 2 பேர் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அந்த விடுதலை சிமய சேர்த்த அமைப்பிலே எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கின்றால் தெரியுமா? முழுமையாக வழக்கறிஞர்கள் தான் அந்த கட்சியை இன்று மிகப்பெரிய வலிமைக்க ஒரு கட்சியாக வளர்ப்பதற்கு காரணமாக உண்டு. நான் பல்வேறு நம்முடைய சமுதாய இளைஞர்களாம் என்னிடம் தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது நான் அவர்களுக்காக காவல்துறை அதிகாரிகளிடம் பேசுகின்ற பொழுது சார் உங்க ஆளுங்க சரியாகவே கேஸ் கொடுக்கல சார், கேஸை கொடுக்க தெரியல சார், அவங்க கொடுக்குறப்ப கரெக்டா எல்லா சட்டத்தையும் போட்டு கேஸ் கரெக்டா கொடுக்குறாங்க சார், ஆனா நமக்கு உங்களுக்கு யாரு கொடுக்கறது சரியில்லை, அடிச்சா முடிச்சா கேஸ் ஆட்டு கொடுக்குறாங்க, நாங்க என்ன செய்யறது? ஒரே நாள் அவங்க வெயில அங்கே காவல்துறை காவல் நிலையத்திலே அவர்கள் விடுதலை செய்யக்கூடிய நிலைதான் ஏற்படுகின்றது. அதனால் உங்கள் கட்சியிலும் சரி உங்களுடைய சமுதாயத்து வழக்கறிஞர் இளைஞர்கள் எல்லாம்
அங்கே வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாய மக்களுக்கு காவல்துறையிலே வழக்குகள் கொடுக்கின்ற பொழுது, புகார் கொடுக்கின்ற பொழுது, படித்த நம்முடைய வழக்கறிஞர்கள் வந்து அந்த புகாரை கொடுக்கக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்கினால்தான் சமமாக இருக்கும். ஆனால் இங்கே அவர்கள் பிசிஆர் கேஸ் போடுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் 307 கேஸ் பதிலுக்கு கொடுப்பது. அவர்கள் ஒரு நான் பெயிலபிள் கேஸ் கொடுத்தால் நாங்களும் ஒரு நான் பெயிலபிள் கேஸ் கொடுத்துதான் பல்வேறு வழக்குகளை சரிசமம் செய்து இரண்டு வழக்குகளும் நீதிமன்றத்திலே பைசலாகின்ற கூடிய நிலையை கடந்த 18 ஆண்டுகளாக நான் தலைவரான பிறகு இதைதான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதைதான் இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களே மாணவர்களுக்கு சொல்லுகின்றேன். படித்துவிட்டு நீங்கள் சென்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளுக்கு சென்று விட்டு நீங்கள் அங்கே வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகலாம், கவர்மெண்ட் லீடர் ஆகலாம், ஒரு நல்ல நிலைக்கு மேல்நிலைக்கு வந்துவிடலாம் என்று நினைத்து போகாதீர்கள். சமுதாயத்திற்கு உதவ வேண்டும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்க வேண்டும். அவர்களுடைய வழக்குகளை எடுத்து நடத்த வேண்டும். நீங்கள் எப்படி மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திலே பசுமண் வழக்கறிஞர் மன்றம் இருக்கின்றதோ அது போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் சார்ந்த மாவட்டத்திற்கு சென்று நம்முடைய வழக்கறிஞர் எல்லாம் ஒன்று சேர்த்து தேவர் சமுதாய வழக்கறிஞர் சங்கம் ஒன்று ஆரம்பித்து நீங்கள் நம்முடைய இளைஞர்களுக்கு காவல்துறையிலே நமக்கு நீதி நேர்மை கிடைக்கின்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். இதை சொல்வதற்காக தான் சிதம்பரத்திலிருந்து நான் வந்தேன். ஆகவே மறந்து விடாதீர்கள். படித்து விட்டு சென்ற போது நாங்கள் எல்லாம் தலைவர்கள் மேடையில் இருக்கின்றோம். எந்த சுரேஷை கேளுங்கள், மூர்த்தியை கேளுங்கள், எந்த அளவுக்கு நாங்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் போராடி கொண்டிருக்கின்றோம் என்று. ஆனால் உங்களைப் போல வழக்கறிஞர்கள் எங்களுக்கு துணையாக இருந்தால் நாங்கள் வரலாறு படைத்து விடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு தான் உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை. ஆக மறந்து விடார்கள். இன்னொன்று சொல்ல வந்திருக்கின்றேன். தெய்வீக திருமன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தினந்தோறும் நான் வணங்குகின்ற தெய்வம். அந்த தேவரையாவுடைய பேரை மதுரை விமான நிலையத்திற்கு சூற்றியே ஆக வேண்டும் என்று சொல்வதற்காக தான் வந்திருக்கின்றேன். மூர்த்தி அன்பு தம்பி மூர்த்தி சொன்னார்கள், நான் நாகநேரி தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரு அரசியல் தலைவர் ஜான் பாண்டியன் வீட்டிற்கு 10 அமைச்சர் போறாயா, 10 அமைச்சர் போய் கையை கட்டி உட்கார்ந்துருக்கான், என்னையா கொடுமை இது, என்னையா கொடுமை, ஜான் பாண்டியன் அவ்வளவு பெரிய ஆளாயா 10 மந்திரி போய் அவர்கிட்ட கையை கட்டி நிக்கிற அளவுக்கு அவர் என்னையா பெரிய ஆளு. நான் கேட்கிறேன், நாகநேரி தொகுதியில ஒரு 8 கிராமத்துல அவர் யாரையும் இந்த தேர்தலில் வாக்கு கேட்கறதுக்கு யாரும் உள்ளார விடல, யாரு அந்த அதிமுக வேட்பாளரே உள்ளார விடல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இருக்க ஒரு ஊருக்கு 40 பேர் 50 பேர் வச்சு உள்ளார வந்து தகராறு பண்ணி விடாதேன்னு சொல்லிட்டாரு ஜான் பாண்டியன். உடனே அவர் தகராறு பண்ணி உள்ளார விடல. அப்ப என்ன பண்ணாங்க, ஜான் பாண்டியனை போய் பாருங்க. உடனே அவர் ஜான் பாண்டியனை போய் பாக்குறாங்க, யாரு 10 மந்திரி, இது கொடுமையில கொடுமை, நம்ம வைக்கலாம் நம்ம மந்திரிகளாம் கையெழுத்தி உட்கார்ந்து மனுஷன் தாங்கலையா இருந்தா ஆத்து ஆத்து போலியா பார்த்து தாங்களையா எப்படியா இதெல்லாம் நீங்கள் பொறுத்துக் கொள்கிறேன். நான் கேட்கின்றேன், ஒரு 8 கிராமத்திலே உங்கள் அவருடைய ஜான் பாண்டியனுடைய வாக்குகள் வேண்டும் என்பதற்காக 10 அமைச்சர் ஜான் பாண்டியர் வீட்டுக்கு சென்றீர்களே, உங்களை பார்த்து கேட்கின்றேன், தெய்வீக திருமன் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பேரை மதுரை விமானத்தில் சொன்னால் 100 தொகுதியிலே நீங்கள் வெற்றி பெற முடியும். அது அப்படி ஒரு உத்தம தலைவர் தேவருடைய நீங்கள் பேரை வைப்பதற்கு தயங்கி கொண்டு ஜான் பாண்டியர் வீட்டுக்கு போய் பிச்சை எடுப்பது எந்த வகையிலே நியாயம். அதைதான் சொல்கின்றேன், மதுரை விமான நிலையத்திற்கு தேவருடைய பேரை நீங்கள் அக்டோபர் 30க்குள் சூட்ட வேண்டும். சூட்டவில்லை என்றால் தர்ணா போராட்டம் நாட்டியை காட்டுவோம். காவல்துறை எல்லாம் வச்சுக்கிட்டு வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் விரட்ட முடியாது. இன்னும் ஒன்று சொல்லுகின்றேன், புளியங்குளையிலே புளியங்குளம் வழக்கு அங்கே வந்து வந்த பொழுது 7 பேர் அவர் பெட்ரோல் பம்ப் வீசப்பட்டு தீக்காயத்தப்பட்டு அவர்கள் இறந்த போது அரசகுமார் போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் எல்லாம் சென்று அங்கே அனைத்து நம்முடைய தேவர் சமுதாய தலைவர்களை ஒன்று சேர்த்து 7 மாவட்டங்களில் தென் மாவட்டங்களை பந்தை அறிவித்து வேலை நடப்பை அங்கே பந்து நடத்தி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது நடத்தி அவர்களுக்கு அத்தனை பேருக்குமே அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வேலை வாய்ப்பு, தீப்புண்ணால் காயப்பட்டு விரல்களை நடக்க முடியாமல் இருந்த அந்த தீக்காயப்பட்டவர்களுக்கெல்லாம் லைப்ரரி போன்ற அரசு வேலைகளை கொடுத்து அவர்களுக்கு அரசு மருத்துவமனை மட்டுமல்ல நம்முடைய டாக்டரையாவுடைய மருத்துவமனையிலெல்லாம் அவர்களை சேர்த்து அவர்களுக்கு முழுமையான மருத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போலோ மருத்துவமனை, மீனாட்சி மிஷின் மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளும் சேர்த்து அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று மாபெரும் போராட்டத்தை ஜெயலலிதா அரசு எதிர்த்து ஜெயலலிதாவுடைய காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்து அந்த போராட்டம் நடத்தினோம். அது மட்டுமல்ல 147 தடை உத்தரவை போட்டார்கள். அந்த 147 தடை உத்தரவை எதிர்த்து அன்று தெய்வீ திருமன் பசுமன் தேவரையாவுடைய
அந்த கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சிலையில் இருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு அங்கிருந்து நான் தடையை மீறி நான் நடப்பதாக சொல்லி நடப்பயணத்தை சென்று அந்த தெப்பக்குளத்தில் இருக்க மாமன்னர் மருந்து பாண்டியர் சிலைக்கு மாலை அணிவித்து அன்று நடத்தினேன். அன்றும் ஜெயலலிதாவுடைய முதலமைச்சராக இருந்தார். அன்றும் ஜெயலலிதாவுடைய காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்துதான் போராட்டம் செய்தேன். எங்களை யாரையுமே கைது செய்யவில்லை, கைது செய்ய முடியவும் இல்லை. அதற்கு முன் எங்களை சிறையில் அடைத்தார். 2 ஆண்டுகள் சிறையில் இருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்த பொழுது அன்னை கலைஞருடைய அந்த காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்து போராட்டம் செய்து ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியிலே 2000 திருநெல்வேலி மாவட்டங்களில் 2700 வழக்குகள் போடப்பட்டன. அத்தனை வழக்குகளையும் இந்த சமுதாயம் எதிர்த்து காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்து தான் போராட்டம் செய்தேன். காவல்துறை அதிகாரிகளை கண்டு எந்த காலத்திலும் பயப்படாதீர்கள், அவர்களும் நம்மளை போல மனிதர்கள் தான், அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பவர்கள் மனிதர்கள் தான். அன்று உத்தரவு கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அதற்கும் நாம் எஞ்சவில்லை. பிறகு உத்தரவு கொடுத்தவர் ஜெயலலிதா அவர்கள், அதற்கும் பயப்படவில்லை. எடப்பாடிக்கா நீங்கள் பயப்பட போகின்றீர்கள், இன்று இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களை கண்டால் நீங்கள் பயப்பட போகின்ற மதுரையிலிருந்து செல்லூர் ராஜு, உதயகுமார், விஜயபாஸ்கர், காமராஜர், அங்கே திண்டுக்கல் சீனிவாசன், ஓபிஎஸ் போன்ற அமைச்சர்களை கண்டால் நீங்கள் பயப்பட போகின்றீர்கள். நீங்கள் எழுச்சியோடு இழந்து வந்தால் அவர்கள் உங்களை தேடி தெய்வீக திருமண் பசுமன் தேவரையா ஒரு பேரை நாங்கள் மதுரைக்கு தூண்டுகிறோம் என்று சொல்ல வைக்க வேண்டும். நீங்கள் பெருந்தளாக மதுரைக்கு வர வேண்டும். அது வீட்டுக்கு ஒருவர் வேண்டும், குடும்பத்துக்கு ஒருவர் வந்து அந்த வீரமரசம் விட்டு அங்கே போராட்டத்தில் நீங்கள் களத்தில் இறங்கினால்தான் இந்த சமுதாயத்திற்கு மரியாதை கிடைக்கும். நாங்கள் யாரும் எங்களுக்குள் ஒட்டுமை இல்லை, நாங்கள் பிரிந்திருக்கின்றோம் என்றெல்லாம் இல்லை. நீங்கள் எந்த சமுதாயத்தில் தான் இத்தனை அமைப்புகள் இல்லை, இத்தனை தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலும் எத்தனை தலைவர்கள் இருக்கின்றார், இஸ்லாமிய சமுதாயத்திலே எத்தனை அமைப்புகள் இருக்கின்றன, எத்தனை தலைவர் இருக்கின்றார்கள், வன்னியர் சமுதாயத்திலே எத்தனை தலைவர்கள் எத்தனை அமைப்பு இருக்கின்றார்கள், தனியரசு வந்தாரே அந்த கவுண்டர் சமுதாயத்திலே எத்தனை அமைப்புகள் இருக்கின்றன, நாடார் சமுதாயத்திலே எத்தனை அமைப்புகள் இருந்தன, அமைப்புகள் இருந்தால் என்னையா தவறு, இவ்வளவு தலைவர்கள் இருந்தால் நாம் இல்லையா பெருமைப்பட வேண்டும். ஒரே மனிதன் ஒரு ஸ்ரீதர் வாண்டியாரால தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவர் சமுதாயத்தினுடைய மக்கள் அத்தனை பேருக்கு ஓடோடி உதவி செய்ய முடியாது. நம்முடைய இந்து மதத்திலே படைத்தலு ஒரு கடவுள், அழித்தலுக்கு ஒரு கடவுள், காப்பது ஒரு கடவுள், சிவன், பிரம்மன், பெருமாள் என்று இருக்கின்றார்கள். வழி பெருமுறையிலே ஒரு பிள்ளையார் இருக்கின்றார், பால கடைசியிலே சில ஆண்டு கடைசியிலே செல்வதற்கு ஐயப்பன் இருக்கின்றார். இப்படி இந்து மதத்திலே இவ்வளவு கடவுள் இருக்கின்ற பொழுது தேவர் சமுதாயத்திலே இவ்வளவு அமைப்புகள், இவ்வளவு தலைவர் என்னடா தப்பு, என்னடா தப்பு, இவ்வளவு பேர் நாங்க இருக்கோம் யார். அதனால்தான் தேசபக்தி அந்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மதுரையிலே தெய்வீக திருமண் பசுமன் தேவரையாவோட பேரை சூட்ட வேண்டும் என்று ஒரு நாள் பூரா உச்சி வெயிலிலே முற்றுகை போராட்டம் செய்து இந்த அரசுக்கு ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அன்று மதுரையிலே நாங்களான ஒன்று கூடி கைது செய்யப்பட்டோம். ரயில் மறியல் போராட்டம் காவல்துறை அதிகாரிகளை தள்ளுமுள்ள செய்து அன்றும் நாங்கள் கைது செய்யப்பட்டோம். தொடர்ந்து நாங்கள் போராடி வருகின்றோம். நீங்களும் எங்களுக்கு துணை இருங்கள். என்னுடைய தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், என்னுடைய இயக்கத்தில் சேர வேண்டாம், தேவர் சமுதாயத்தினுடைய இயக்கங்களில் இருங்கள். இந்த தேவர் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொள்ளுங்கள், எழுந்து வாருங்கள். இந்த ஆட்சி உங்களை பற்றி யோசிக்க வேண்டும். இந்த தேவர் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். தெய்வீக திருமண் பசுமன் தேவரையா அவரை பேரை சூட்ட வேண்டும். ஜாதி தலைவர் என்று சொல்லுகின்றார்கள், என்னையா ஜாதி தலைவர் தேவரையா? பாவட் பிளாக், அகில இந்திய பாவட் பிளாக் கட்சியினுடைய தமிழ் மாநிலத்துடைய தலைவராக இருந்தார். சுபாஷ் சந்திர போஸுடைய அந்த தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தினுடைய தலைவராக இருந்தார். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரே நேரத்தில் சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே தலைவர் தெய்வீக திருமண் பசுமன் தேவரையா ஒருவர் தான். இந்தியாவிலே ஒரே ஒருவர் மட்டும்தான். அதே போல அவர் மீது வழக்கு தொடர்ந்து அவர் சிறையில் அடுத்த பிறகு வெளியே வருகின்றார். 1962 தேர்தலிலே போட்டியிடுகின்றார். பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறுகின்றார். உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிறையிலே இருந்த காலத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டதனால் 63 காலமாகி நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றார். ஆகவே அந்த அளவுக்கு அவர் தேர்தலில் முதல் தேர்தலில் இருந்து கடைசி தேர்தல் வரை வெற்றி பெறுகின்றார். அவர் ஒரு ஜாதி தலைவர், அவர் ஒரு குற்றவாளி, குற்றம் சாமி என்று சொன்னால் ஏனைய 1962 அவருக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள், ஏன் ராமநாதபுரத்திலே அவர் தேர்தலிலே பாராளுமன்றத்திலே போட்டியிட்ட போது அவருக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள். ஆக அத்தனை தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தலைவர்,
அவருடைய பெயரை இங்க இருக்கக்கூடிய சேமியர் சாலைக்கு அங்கே பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்று பெயரை வைத்திருக்கின்றார்கள். சென்னையிலே அவருக்கு சிலை, மதுரையிலே அவருக்கு ஆளுங்கிற சிலை, அன்றைய பாரதத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த வி.வி. கிரி வந்து திறக்கின்றார், ஒரு ஜனாதிபதியே வந்து திறக்கின்றார். தேவி வெற்றமன் தேவரையாவுடைய சிலையை அங்கே பாராளுமன்றத்தில் வைக்கின்றார்கள். பாம்பே மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு சாலைக்கு தேவருடைய பெயரை வைக்கின்றார்கள். அங்கே கல்கத்தாவிலே பவர் பிளாக் அமைப்பை சார்ந்தவர்கள் தெய்வீகத்திருமன் பசுமன் தேரவையாக்கு சிலையை வைக்கின்றார்கள். இது எல்லாம் ஏன் செய்கின்றார்கள்? தெய்வீக திருமன் தேவரையா ஒரு சுதந்திர போராட்ட தாகி 11 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், அங்கே மதுரையில் ஏன் வைக்க வேண்டும் என்று சொல்கின்றோம்? மதுரையில் இருக்க பஞ்சாலை தொழிலாளருடைய நன்மைக்காக 7.5 ஆண்டு சிறைக்கு சென்றவர். ஓர 1.5 ஆண்டு காலம் அவர் தடுப்பு காவல் சட்டத்திலே ஜாமீன் வழக்கிலே சிறையில் அடைக்கப்பட்டு திருச்சியில் இருந்தார். வெளியே வந்து 6 ஆண்டு காலம் தடுப்பு காவல் சட்டத்திலே தமிழே பேசாத மத்திய பிரதேஷ் போன்ற வெளி மாநிலங்களிலே வெளி மாநிலங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். 6 ஆண்டுகள் தடுப்பு காவல் சட்டத்திலே சிறையில் இருந்த இந்த வெள்ளக்காரர்களால் சிறையில் அடைக்கப்பட்டவர். முதல் உலக போருக்கும் 2வது உலக போருக்கும் இடைப்பட்ட காலத்திலே சிறையில் இருந்த தேசிய தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், முன்னணி தலைவராக இருந்தவர் தெய்வீக திருமன் பசுபன் தேவரையா மட்டும்தான். ஆக அப்படிப்பட்ட உத்தம தலைவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு வைப்பதில் என்ன யார் தவறு? இமானியல் என்பது ஒரு நிழல், அது சாதாரணவருக்கு. அவர் எந்த நாள் எந்த சுதந்திர போராட்டத்திற்காக சிறைக்கு சென்றார் எதுவுமே கிடையாது, அவருக்கு வரலாறு கிடையாது. ஆனால் எங்களுடைய தெய்வீக திருமன் பசுபன் தேவரையாவுக்கு ஒரு வரலாறு உண்டு. பாலகங்காதரருக்கும் திலகருக்கும் தெய்வீக திருமன் பசுமன் தேவரையா இவர்கள் 2 பேருக்கு தான் வாய்ப்புட்டு சட்டம். தொகுதிக்கே செல்லாமல், தொகுதிக்கு சென்று வாக்கை கேட்காமல் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர் தேவரையா. அதுக்காக தான் சொல்லுகின்றேன், தெய்வீக திருமன் பசுமன் தேவரையாவுடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும். எந்த காவல்துறை அதிகாரிகள் கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். பசுமன் என்பது அங்கே பசுமனிலே 1000 கணக்கான 1000 கணக்கானவர் தேவரையாக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். நம்முடைய சமுதாய அமைப்புகளாம் சேர்ந்து பல்வேறு அமைப்பு தலைவர்களாம் அங்கே அன்னதான நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நாங்கள் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை. மதுரையில் இருக்க கோரிப்பாளத்தில் இருக்கின்ற நம்முடைய ஆசிய கண்டத்தில் இதுவரை இதை போன்ற ஒரு பெரிய சிலையை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெய்வீக திருமன் பசுமன் தேவரையாவுடைய சிலை அமைந்திருக்கின்றது. அந்த சிலைக்கு தான் அங்கே மாலை அணிவித்துவிட்டு அங்கே தான் தர்ணா போராட்டம் செய்ய இருக்கின்றோம். காவல்துறை அதிகாரிகளை நம்ம கைது செய்ய முடியாது. ஒட்டுமொத்தமே 5000 காவல்துறை அதிகாரி கூட இல்லை. ஒரு ஏடிஜிபி வருவார், ஒரு டிஜிபி ஏடிஜிபி வருவார்கள், ஒரு ஐஜி வருவார், 2 டிஐஜி வருவார், 10 எஸ்பி வருவார். வரட்டும் வரட்டும், பிடிச்சி இந்த ஸ்ரீதர் வாண்டியார் உள்ளார வைக்கட்டும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாங்களும் அதை காத்து கொண்டிருக்கின்றோம். சிறைக்கு செல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வைத்தியம் செல்வன் சொன்னது போல சிறைச்சாலையிலே நமக்காக கட்டப்பட்ட சிறைச்சாலை இந்த தெய்வீக திருமன் பசுமன் தேவரையா 11 ஆண்டுகள் சிறையில் இருந்த சிறையிலே இருப்பதற்கு நாங்களும் மகிழ்ச்சி பெருமை அடைகின்றோம். நான் எப்பொழுதும் சொல்வேன், நமக்காக 2 வீடு உண்டு. ஒரு வீடு நாம் குடும்பத்தோடு குடியிருக்கின்ற நம்முடைய பெண்டாட்டி பிள்ளை தாய்மார்கள் குழந்தைகள் குடியிருக்க நம்முடைய வீடு. இன்னொரு வீடு நமக்காக கட்டப்பட்ட சிறைச்சாலை தான் தேவர் சமுதாயத்துக்குரிய வீடு. அதனால்தான் சொல்கின்றேன், அந்த சிறைச்சாலைக்கு செல்வதற்கு நாங்கள் பயப்படவில்லை. எடப்பாடி அவர்களே, ஓபிஎஸ் அவர்களே, என்னை கைது செய்யுங்கள். தெய்வீக திருமன் பசுபன் தேவரையா அவர் பெயரை மதுரை விமானத்திற்கு வைக்கவில்லை என்றால் நான் முற்றுகை போராட்டம் செய்வேன். என்னை கைது செய்து சிறையில் அடைங்கள், பார்க்கலாம். இந்த பெயர் மதுரை விமான நிலையத்துக்கு தேவருடைய பெயரை தவிர வேறு யார் பெயரும் வைக்கப்பட மாட்டோம். தேவர் பெயரை தான் வைத்தாக வேண்டும் கூறி மாபெரும் இந்த மாபெரும் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.